நாடு முழுக்கவுள்ள ஐநூற்று நாற்பத்தி இரண்டு லோக்சபா தொகுதிகளில் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடந்தது பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை வைத்தது பாரதிய ஜனதா மட்டும் கிட்டத்தட்ட முன்னூறு இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ் கூட்டணி தொன்னூற்று நான்கு தொகுதிகளிலும் மற்றும் இதர கட்சிகள் நூற்று ஆறு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருந்தன இதன் மூலம் தொடர்ச்சியாக இரண்டாவது முறை முழு மெஜாரிட்டியுடன் பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது தமிழகத்தில் காலியாக இருந்த இருபத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது இருபத்தி இரண்டு இடங்களிலும் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதின கடைசி நிலவரப்படி பதிமூன்று இடங்களில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது அதிமுக ஒன்பது இடங்களில் முன்னிலையில் உள்ளது கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் சீமானின் நம் தமிழர் கட்சி ஆகியவை எந்த இடத்திலும் முன்னிலை பெறவில்லை ஆட்சியை தக்கவைக்க ஏழு இடங்களில் வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலையில் முன்னணி நிலவரம் அதிமுகவினருக்கு மகிழ்ச்சி தந்துள்ளது காங்கிரஸ் தலைவர் ராகுல் அமேதி வயநாடு என இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டார் வயநாட்டில் தொடர்ந்து முன்னிலையில் இருப்பதால் அவரது வெற்றி உறுதியானது ஆனால் அமேதி தொகுதியில் ஆரம்பத்தில் இருந்தே ராகுல் பின் பின்தங்கினார் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி ராணியின் ஆதிக்கமே காணப்பட்டது கடைசி நிலவரப்படி ஒன்பதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் ராகுல் பின் பின்தங்கியிருந்தார் மீண்டும் ஆட்சி உள்ள பிரதமர் மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹு வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா இஸ்ரேல் இடையிலான நட்புறவை தொடர்ந்து வலுப்படுத்துவோம் என கூறியுள்ளார் உங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்ததற்கும் வெற்றி பெற்றதற்காகவும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவுடனான சுமூக உறவு எதிர்காலத்திலும் தொடரும் என இலங்கை அதிபர் சிறிசேனா குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அபார வெற்றி பெற்ற மோடிக்கு வாழ்த்துக்கள் உங்களுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வமாக உள்ளோம் என தெரிவித்துள்ளார் இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்கவுள்ள பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்கள் என கூறியுள்ள முன்னாள் அதிபர் ராஜபக்சே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் பிரதமர் மோடிக்கு அத்வானி வாழ்த்து தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதாவின் சாதனை வெற்றிக்கு மோடி வழிவகுத்ததாக அத்வானி புகழாரம் சூட்டினார் பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றிய பணிகளை ஒவ்வொரு வாக்காளரிடமும் சென்று சேர்த்து கட்சித் தலைவர் அமித் ஷா மற்றும் தொண்டர்களையும் அத்வானி பாராட்டினார் ஆந்திராவில் லோக்சபா தேர்தலுடன் சேர்த்து சட்டசபைக்கு தேர்தல் நடந்தது இரண்டிலும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் காங்கிரஸ் கட்சி அசத்தல் வெற்றியை பெற்று ஆந்திராவில் ஆட்சி பிடித்தது ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராகிறார் நூற்று எழுபத்தைந்து சட்டசபை தொகுதிகளில் நூற்று ஐம்பத்தோரை ஒய் எஸ் காங்கிரஸ் கைப்பற்றியது தெலுங்கு தேசத்துக்கு இருபத்தி மூன்று இடங்களை கிடைத்தன ஆந்திராவில் மொத்தமுள்ள இருபத்தைந்து லோக்சபா சீட்களையும் ஜெகன்மோகன் கட்சி கைப்பற்றி சந்திரபாபு நாயுடுவுக்கு முட்டையை பரிசளித்தது இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது என் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க